வணக்கம். இந்திய விமானப்படையிலிருந்து ஒரு அருமையான வேலைவாய்ப்பு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மெயினாக நீங்கள் டென்த்து முடிச்சிருந்தாலே போதுமானது. உங்களுடைய வயசு 21 வயசுக்குள்ளே இருக்கணும். இந்த ரெண்டு எலிஜிபிலிட்டியும் இருந்தது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. அப்போது இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்டு இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க, எலிஜிபிலிட்டி இருந்ததுன்னா. அப்புறம் இதில் எந்த மாதிரியான வேலை இருக்கும், இதுக்கு எப்படி செலக்ட் பண்ணுறாங்க, எக்ஸாம்லாம் எந்த மாதிரி இருக்கும், எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு எக்ஸாம் டேட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல, பட் உங்களுக்கு எக்ஸாம் அக்டோபர் இல்லை நவம்பரில் கண்டிப்பாக நடந்துடும். இது ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க, இந்த வருஷத்துலேருந்து இந்த வருஷத்துக்குள்ளே பிறந்திருக்கணும், கரெக்டாக இந்த டேட்டு இருக்கணும். அதாவது வேறு ஒன்றும் இல்லை, உங்களுக்கு 17.5 வயசுலேருந்து 21 வயசுக்குள்ளே இருக்கணும், அதிகபட்சம் 21 வயசு. அதான் இங்கே கொடுத்துருக்காங்க, கரெக்டாக இந்த டேட் பார்த்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இருக்கோமா அப்படின்னு. ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு கல்யாணம் ஆகியிருக்கக்கூடாது. அதுவும் மெயில் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், ஆண்கள் மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு மட்டும் முடித்திருந்தால் போதுமானது. அடுத்து சில மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு மெயினாக நீங்கள் செஸ்ட்டு வெயிட்லாம் பார்க்க வேண்டாம், இப்போதைக்கு ஹைட் மட்டும் முக்கியமாக பார்த்துக்கோங்க. ஏன்னா 152.5 சென்டிமீட்டர் இருந்தால் தான் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். அப்போது இந்த ஹைட்டு இருக்கோமான்னு பார்த்துக்கோங்க. மீதியெல்லாம் நீங்கள் அது டெஸ்ட் அப்போவுமே நீங்கள் பார்த்துக்கலாம். செஸ்ட்டெல்லாம் நம்ம எக்ஸாம் வர்றதுக்குள்ளே டெவலப் பண்ணிக்கலாம், இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து இதில் எந்த மாதிரி வேலை இருக்கும், ஜாப் ப்ரொஃபைல் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஒரு சின்ன ஓவர்வியூ மாதிரி நான் கொடுத்துருந்தேன். இதில் ரெண்டு விதமாக ஆள் எடுக்காங்க, ஒன்று ஹாஸ்பிட்டாலிட்டி ஸ்ட்ரீமு, இன்னொன்று ஹவுஸ் கீப்பிங் ஸ்ட்ரீமு. இது நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஜாப்னு சொல்லியிருக்க மாட்டாங்க, பட் ஹாஸ்பிட்டாலிட்டி ஸ்ட்ரீம்னா வேறு ஒன்றும் இல்லை, குக்கு மெஸ் வெயிட்டர் இந்த ரெண்டு போஸ்ட்டுக்கு ஆள் எடுப்பாங்க. ஹவுஸ் கீப்பிங் ஸ்ட்ரீம்னா இந்த இது சொல்லியிருக்கோம்ல, சஃபாய் வாலா, கார்டனரு தோட்ட வேலை பார்க்குறதுக்கு, வாஷர் அப் கிளீனரு, வாட்டர் கேரியர், பார்பரு முடி வெட்டுறவங்க, துணி துவைக்கிறவங்க, டெய்லரு துணி தைக்கிறதுக்கு, இந்த மாதிரி எல்லாமே ஹவுஸ் கீப்பிங் ஸ்ட்ரீமில் வருவீங்க. இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு ஸ்ட்ரீமில் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ அதனால் இந்த எந்தெந்த போஸ்ட்டு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு பார்த்துக்கோங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸு நாலேஜ் எதுவுமே கேட்கல அவங்க, பட் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஸ்கில் டெஸ்ட்டெல்லாம் வைப்பாங்க. எக்ஸாம் எல்லாம் எழுதி முடிச்சுட்டு அது ரிசல்ட்டு வந்த பிறகு இந்த மாதிரி ஸ்கில் டெஸ்ட்டுக்கு கூப்பிடுவாங்க. இது இப்போது நீங்கள் குக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா குக்கிங் சம்மந்தமான நாலேஜ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு இருக்கணும், இந்த நாலேஜ்லாம் இருக்கணும் தேவையில்லை, நம்ம போக போக இதை கற்றுக்கலாம். இப்போதைக்கு மெயினாக நீங்கள் டென்த்து முடித்து 21 வயசுக்குள்ளே இருந்தால் இதுக்கு கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. அடுத்து இதில் ப்ரொசீஜர் டு அப்ளை, எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும், சரிங்களா. இது உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் நியூஸில் இந்த இது வந்திருக்கு, 19ஆம் தேதி போட்டு விட்டுருக்காங்க. ஸோ 19ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் 19ஆம் தேதியிலேருந்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிட்டு நீங்கள் ஆஃப்லைனில் அப்ளை பண்ணலாம். லாஸ்ட் டேட்னு பார்த்தீங்கன்னா 1ஸ்டு செப்டம்பர் 1ஆம் தேதி செப்டம்பர் மாதத்துக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்கணும். இதுக்கு ப்ராப்பராக நீங்கள் அப்ளை பண்ணணும். இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு நான் தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன், அதை பார்த்துட்டு கிறிஸ்டல் கிளியராக அதே மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் அப்ளை ஆஃப்லைனில் தான் நம்ம அப்ளை பண்ணுறோம், அதை அப்ளை பண்ணுறது நம்ம கரெக்டாக அப்ளை பண்ணாதான் அவங்க மறுபடியும் ஒரு போஸ்ட் அனுப்புவாங்க, அந்த போஸ்ட்டு நம்ம வீடுக்கு அட்மிட் கார்டாக வரும். அதனால் நம்ம அப்ளை பண்ணும்போதே ரொம்ப ப்ராப்பராக எந்த ஒரு தப்பும் விடாமல் நம்ம அப்ளை பண்ணால் மட்டும்தான் அது நம்ம அட்மின் கார்டு நம்ம வீடு தேடி வரும். ஸோ அதனால் இது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் கூடிய சீக்கிரமே, அதை பார்த்துட்டு அதே மாதிரி நீங்கள் ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். அடுத்து பிளேஸு, எங்கெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா நம்ம அப்ளை பண்ணலாம், யாருனாலும் எந்த ஸ்டேஷன்னாலும் அப்ளை பண்ணலாம். தமிழ்நாட்டிலையும் கொடுத்துருக்காங்க, தமிழ்நாட்டிலேயே சில ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் இருக்கும், அந்த ஸ்டேஷனுக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம். இந்தியாவில் உள்ளவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம், எந்த ஒரு ஸ்டேஷனுக்கும் யாருனாலும் அப்ளை பண்ணலாம். இப்போ நான் தமிழ்நாட்டில் உள்ள ஸ்டேஷன் மட்டும், ஏர்போர்ட் ஸ்டேஷனை மட்டும் உங்களுக்கு எடுத்து காமிச்சிருக்கேன். அதில் நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கனாலே தெரியும், மொத்தம் 129 சென்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் ஒரு 6 சென்டர்ஸ் வரும், அதில் 28வது சூலூர் ஸ்டேஷன் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் வர்றது. இது அட்ரஸ்ஸு, அந்த ஸ்டேஷனோட அட்ரஸ்ஸு. இங்கே கடைசியாக இது என்ன போஸ்ட் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் ஹவுஸ் கீப்பிங் ஹாஸ்பிட்டாலிட்டி ரெண்டு ஸ்ட்ரீமுக்கு ஆள் எடுக்காங்கன்னு. இப்போ இங்கே சூலூரில் பார்த்தீங்கன்னா வெறும் ஹவுஸ் கீப்பிங் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும், இந்த சைடு என்ன போட்டிருக்காங்களோ அதுக்கு மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி தான் தஞ்சாவூருக்கும் இங்கே ஹவுஸ் கீப்பிங் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து சூலூரில் இன்னொரு இது கொடுத்துருக்காங்க, 5 பேஸ் ரிப்பேர் டிபார்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் நீங்கள் ஹாஸ்பிட்டாலிட்டிக்கும் அப்ளை பண்ணிக்கலாம், ஹவுஸ் கீப்பிங்க்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து கோயம்புத்தூர் ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் ஹவுஸ் கீப்பிங்னு இருக்குது, தாம்பரம், ஆவடி, இந்த மாதிரி உங்களுக்கு எது தோதுவாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் பக்கத்தில் பெங்களூர் இதெல்லாம் உங்களுக்கு பக்கம்னா நீங்கள் அங்கேயே அப்ளை பண்ணிக்கலாம். பட் பெங்களூர் அந்த சைடு அப்ளை பண்ணிங்கன்னா கொஞ்சம் காம்படிஷன் அதிகமாக தான் இருக்கும். அடுத்து இதுக்கு நீங்கள் என்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா
டென்த் மார்க் ஷீட்டு அப்ளை பண்ணும் போது டென்த் மார்க் ஷீட் ஒரிஜினல் கொடுக்க வேண்டாம், செல்ஃப் அட்டாஸ்டட் நீங்கள் அதை ஜெராக்ஸ் காப்பி எடுத்து அதில் சைன் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். அடுத்து உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இப்போ வேணாலும் எடுத்து வச்சுக்கோங்க இந்த வீடியோ பார்த்துட்டு. அதுவும் ஸ்லேட்டில் உங்களுடைய நேமு கேபிட்டல் லெட்டரில் எழுதி நீங்கள் எப்போ அந்த ஃபோட்டோ எடுத்தீங்க அது கண்டிப்பாக இருக்கணும். இந்த மாதிரி எடுத்து அதை தான் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மில் ஒட்டி அனுப்பணும். இது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு ரிட்டர்ன் வரும். அடுத்து கன்சர்ன் சர்டிஃபிகேட் இது எப்படி எழுதணும் எல்லாமே நான் உங்களுக்கு தனியாக அந்த அப்ளிகேஷன் பண்ணும்போது எப்படின்னு சொல்லுவேன். இப்போதைக்கு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க்கு இது எல்லாமே நான் இந்த வீடியோ கீழே ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பேஜோட கடைசி பக்கம் வாங்க, அதில் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோடு எல்லாமே இருக்கும், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாம். அடுத்து இது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களை அக்னிவீர் ஸ்கீமில் தான் எடுக்காங்க. அப்போது நீங்கள் 4 வருஷத்துக்கு தான் ஒர்க் பண்ணுற மாதிரி சொல்லி எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் செலக்ட் ஆகிறோம், இப்போ 100 பேர் செலக்ட் ஆகினீங்க அப்படின்னா அதில் நல்லா உள்ளே போயிட்டு நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிங்கன்னா 25 பேரை உங்களை பெர்மனெண்ட்டாக ஆக்கிக்கிடுவாங்க. மீதி 75 பேர் தான் 4 வருஷம் முடிஞ்சிட்டு வெளியே வருவீங்க. சேலரி பார்த்தீங்கன்னா அதே சேலரி தான் உங்களுக்கு இந்த ஏர்ஃபோர்ஸ் அக்னிவீரில் எடுக்காங்கள்ல ஏர்மேனாக எடுக்கிறா அதே சேலரி தான் இதுலேயும் தராங்க. ஸோ 4 வருஷம் முடித்து வரும்போது உங்களுக்கு 10 லட்சம் கையில் கிடைக்கும். ஃபஸ்ட் இயரில் உங்களுக்கு 30,000 சேலரி, 21,000 உங்கள் இன்ஹேண்டில் வரும். மீதி வந்து இந்த சேவாநிதிக்கு உங்களுக்கு கான்ட்ரிபியூஷன் 9,000 பேரும் எப்படி பிடிச்சி கடைசியில் உங்களுக்கு 10 லட்சம் வரும். அதான் இங்கே சொல்லியிருக்கு. அடுத்து 4 வருஷம் முடித்து வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கில் சர்டிஃபிகேட் தருவாங்க, அக்னிவீர் ஸ்கில் சர்டிஃபிகேட். அதை வச்சுட்டு நீங்கள் வேறு ஏதாவது கவர்மெண்ட் வேலைக்கும் எல்லாம் போனால் உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. அதனால் அக்னிவீராக செலக்ட் ஆகிற அவங்களுக்கு கிடைக்கிற எல்லா பெனிஃபிட்டும் கண்டிப்பாக உங்களுக்கும் கிடைக்கும். இது சாதாரண வேலை தானே அப்படின்னு நீங்கள் நினச்சிட வேண்டாம். இதில் ஸ்கில் டெஸ்ட்டு எல்லாம் இருக்கிறதுனால போட்டிகள் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதாவது நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க, பட் அவங்களுக்கு ஸ்கில்லு தெரிஞ்சால் தான் அடுத்து பாஸ் ஆக முடியும். அடுத்து எக்ஸாம் இருக்குது, அது எப்படி படிக்கணும்னு தெரியும். இந்த மாதிரி அடுத்து உங்களுக்கு ஃபிசிக்கல் எல்லாம் இருக்கிறதுனால நிறைய பேர் ஃபில்டர் ஆகிட்டே வருவாங்க. அடுத்து இது உங்களுக்கு எப்படி ஆள் எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 4 ஃபேஸில் உங்களுக்கு ஆள் எடுக்காங்க, 4 கட்டமாக. ஃபஸ்ட்டு ஃபேஸ் 1 ரிட்டன் எக்ஸாம் தான் உண்டு. 2வது ரிட்டன் எக்ஸாமில் யாரெல்லாம் பாஸ் ஆகி வரீங்களோ அவங்களுக்கு PFT ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட், அதாவது ஃபிசிக்கல் வைப்பாங்க. இது எல்லாமே டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். அடுத்து SST னா ஸ்ட்ரீம் சூட்டபிலிட்டி டெஸ்ட், அதாவது ட்ரேட் டெஸ்ட். இதுக்கு முன்னாடி குக் எல்லாம் பார்த்தோம்ல, அதுக்கான அந்த நாலேஜ் இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கான டெஸ்ட்டு தான் SST. அதுக்கப்புறம் இதில் யாரெல்லாம் பாஸ் ஆகி வரீங்களோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக மெடிக்கல் இருக்கும். ஸோ இவ்வளோ ப்ராசஸ் முடிஞ்சு தான் உங்களை கடைசியாக அந்த வேலைக்கே எடுப்பாங்க. அப்போது நீங்கள் எக்ஸாம் அதை பற்றிலாம் நீங்கள் கவலையே பட வேண்டாம். தைரியமாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், எக்ஸாமுக்கு நல்லா படிங்க, அதே சமயம் ஃபிசிக்கலும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த என்ன இதுக்கு ட்ரேடுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கான நாலேஜை வளர்த்துக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு இதில் வேலை கிடைக்கும். அடுத்து ரிட்டன் எக்ஸாமில் உங்களுக்கு எந்த மாதிரி சப்ஜெக்ட்டு எவ்வளோ க்வெஸ்சன் கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 சப்ஜெக்ட் தான். 1 இங்கிலீஷு, அதுவும் கிளாஸ் 10th CBSE லெவல்னு சொல்லியிருப்பாங்க. CBSE லெவல்னு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்லாம் பயப்பட வேண்டாம், இங்கிலீஷு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அது எப்படி படிக்கணும்னு நான் சொல்லுதேன், சிலபஸும் நான் சொல்லுதேன், 10 மார்க் இங்கிலீஷ்லேருந்து. அதே மாதிரி ஜென்ரல் நாலேஜு, GK, கரண்ட் அஃபேர், நியூஸ் பேப்பர், ஹிஸ்ட்ரி எல்லாம் கேட்பாங்கள்ல, அது ஒரு 10 மார்க். மொத்தமாக உங்களுக்கு 20 மார்க். இதுக்கு டைமிங் கொடுப்பாங்க 15 நிமிஷம், அந்த மாதிரி உங்களுக்கு அந்த ஒவ்வொரு ஸ்டேஷனை பொறுத்து மாறுபடும். அதே மாதிரி இதில் நெகட்டிவ் மார்க்கிங் அதெல்லாம் உண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் ஒவ்வொரு ஸ்டேஷனை பொறுத்து தான். ஏன்னா நீங்கள் இதில் அப்ளை பண்ணுற ஸ்டேஷனில் தான் உங்களுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க அந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் எக்ஸாமை ஃபாலோ பண்ணி எழுதணும். எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவு ரொம்ப மீடியமாக தான் இருக்கும், ரொம்ப கஷ்டமாலாம் ஒன்றும் இருக்காது. அக்னிவீர் ஏர்மேனுக்கு எடுக்காங்களா அந்த அளவுக்குலாம் கஷ்டமாக இருக்காது, ஈஸியாக தான் இருக்கும். எல்லாத்தையும் உட்காந்து படிக்கக்கூடாது, ரொம்ப செலக்டிவான டாபிக்ஸை மட்டும் படித்தாலே இதில் நீங்கள் 20க்கு 20 மார்க் கூட எடுக்கலாம். சிலபஸ்லாம் ரொம்ப கிடையாது, ரொம்ப கொஞ்ச நாள் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலே போதும். ஒரு 15-20 நாள் ப்ரிப்பேர் பண்ணாலே இதுக்கு நீங்கள் 20 மார்க் எடுக்கிற மாதிரி இதுக்கு ப்ரிப்பேர். அடுத்து ரிட்டன் எக்ஸாமில் யாரெல்லாம் பாஸ் ஆகி வரீங்களோ அவங்களுக்குலாம் ஃபிசிக்கல் இருக்கும். ஃபிசிக்கல் 1.6 கிலோமீட்டர், அதாவது 1600 மீட்டரை ஒரு 6.5 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் ஓடி முடிக்கணும். அதுக்கப்புறம் புஷ்அப் எடுக்கணும், 10 புஷ்அப் எடுக்கணும், எவ்வளவு 1 நிமிஷத்துக்குள்ளே, ஈஸியான ஒன்று தான். அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் பிரேக் தருவாங்க, அதுக்கப்புறம் 10 சிட்அப்ஸு, அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் பிரேக் தருவாங்க, ஒரு 20 ஸ்குவாட்டு. இதெல்லாம் என்ன அப்படின்னு தெரியலைன்னா நான் ஏற்கனவே ஏர்ஃபோர்ஸுக்கு ஃபிசிக்கல் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு நான் போட்டிருக்கேன். நம்ம சேனலில் ஏர்ஃபோர்ஸ் பிளேலிஸ்ட்னே ஒன்று தனியாக இருக்கும், அதை செக் பண்ணி நீங்கள் பாருங்கள். அதில் நிறைய நான் வீடியோ ஏர்ஃபோர்ஸை மொத்தமாக போட்டிருக்கேன். அதில் இந்த ஃபிசிக்கல் வீடியோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஓகே இதுதான் சிட்டப்ஸ்னால் என்ன, ஸ்குவாட்ஸ்னால் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். அடுத்து ஸ்ட்ரீம் சூட்டபிலிட்டி டெஸ்ட், ஃபிசிக்கல் யாரெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு
நல்லபடியாக முடிச்சுட்டு வாரீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே ஸ்ட்ரீம் சூட்டபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு உண்டு. ஃபிசிக்கலாக உங்களுக்கு எந்த ஒரு மார்க்கும் கிடையாது. இதில் ஸ்ட்ரீம் சூட்டபிலிட்டி டெஸ்ட்டுக்கு அவங்க மார்க் ஒன்று வைப்பாங்க, பட் இது உங்களுக்கு ஃபைனல் மெரிட்டில் வராது. பட் இதில் அவங்க ஒரு கம்மியான மார்க் வைப்பாங்க, அதில் கண்டிப்பாக எல்லோரும் பாஸ் ஆனால் தான் அடுத்த லெவலுக்கு அவங்க எலிஜிபிள்னு சொல்லுவாங்க. அப்போ நோட்டிஃபிகேஷனில் ஹாஸ்பிட்டாலிட்டிக்கு உங்களுக்கு என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கணும், மேக்ஸிமம் குக்கிங் சம்மந்தமான நாலேஜை உங்களை குக் பண்ண சொல்லுவாங்க, நான்வெஜ்ஜு, வெஜ் கிரேவி, சைடிஸ் இதெல்லாம் அவங்க கண்டிப்பாக சமைக்க சொல்லுவாங்க. அடுத்து ஹவுஸ் கீப்பிங்க்கு உங்களுக்கு இந்த ஸ்வீப் ஃப்ளோர்ஸு, ஏன்னா சஃபாய் வாழா இதெல்லாம் உங்களுக்கு இந்த நாலு இது சொல்லியிருக்காங்கல்ல, இதில் கண்டிப்பாக எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். மம்பட்டியை கொடுத்துட்டு புல் வெட்ட சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் தோட்டத்துக்கு தண்ணி பாய்க்க தெரியணும், இந்த நாலு இதுவும் கண்டிப்பாக தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இதில் ஏதாவது ஒன்று தெரிஞ்சிருந்தால் போதும். ஹேர் கட்டிங், அதாவது உங்களுக்கு பார்பர் முடி வெட்டுற நாலேஜ் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஹேர் கட்டிங் எல்லாம் தெரிஞ்சிருந்தால் போதுமானது. இல்லை டெய்லரிங் நல்லா பண்ணுவீங்க அப்படின்னா ஸ்டிச்சிங்கு இந்த மாதிரி இதெல்லாம் தெரிஞ்சிருக்கலாம். இது வந்து ஷூ ஸ்டிச்சிங் ஆஃப் லெதர். ஓகே, அடுத்து டெய்லரிங் நாலேஜ். ஸோ இது நோட்டிஃபிகேஷன் பார்த்து படிச்சுட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்து மெடிக்கல், இந்த மூணையும் யார் பாஸ் ஆகி வரீங்களோ உங்களுக்கு நாலாவது கட்டமாக மெடிக்கல் இருக்கும். மெடிக்கலில் இதெல்லாம் செக் பண்ணுவாங்க. இதுக்கு என்னென்ன செக் பண்ணுவாங்கன்னு நான் தனியாக சொல்கிறேன். உங்களுக்கு அக்னிவீருக்கு எந்த மாதிரி ஏர்மேனுக்கு செக் பண்ணுவாங்களோ அதே மெத்தடில் தான் இங்கேயும் செக் பண்ணுவாங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த எக்ஸாம் பற்றி. இதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம் சம்மந்தமாக டவுட்ஸ் இருந்துன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். இதுவரை பார்த்ததில் உங்களுக்கு இந்த வேலை செட் ஆகும், எனக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ரொம்ப எக்ஸாமுக்கு ரொம்ப படிக்கணும் அந்த மாதிரி நிறைய போட்டி இருக்காது. அதனால் தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் இதை நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. நன்றி, வாழ்த்துக்கள்.